عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. يا صاحب الوقت جبهتي تحت نعالكم، إني أعظ بكم نيابة عنكم، واحفظوني زيغ اللسان، واحفظوني سوء التفهيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுடைய திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். சலாத்தினும் கருணையும் சலாமினும் ஈடேற்றமும் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய உயர்குடி பிறந்த உத்தம உறவினர்கள், உன்னத சஹாபாக்கள், சாலிஹீன்கள், நல்லடியார்கள் உங்கள் மீதும் என் மீதும் உண்டாவதாக. ஆமீன். சில பேர் இந்த தௌபா நிகழ்ச்சிக்காக வெளியிடங்களிலே இருந்தும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் திரும்பி போவதற்குள்ள பஸ் வசதி 9 மணிக்கு மேலே அவர்களுக்கு சிரமம் ஏற்படும் என்று சொல்லப்பட்டது. அதனாலே இவர் சுருக்கமாக இந்த தௌபா நிகழ்ச்சியை நடத்தலாம் என்று எண்ணியிருக்கிறோம். இதற்கு முன்னாலேயும் பலமுறை தௌபா நிகழ்ச்சி இங்கே நடத்தப்பட்டிருக்கிறது. உங்கள் பல பேருக்கு அந்த அனுபவம் இருக்கிறது. புதிதாக வந்தவர்கள் சில பேர் இருப்பீர்கள். அவர்களுக்காக தௌபாவை பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு இன்ஷா அல்லாஹ் தௌபாவை ஆரம்பித்து விடுவோம். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து இந்த துனியாவுக்கு அனுப்பினான். இன்று வரைக்கும் நாங்கள் மனிதர்களாக இருந்து அவனுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு நடந்து கொண்டிருக்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினதில் இருந்து இன்று வரைக்கும் மனிதர்களுக்கு முதலாவதாக மனிதர்கள் செய்த வணக்கம் என்ன தெரியுமா? தௌபா தான். தொழுகைகா கிடையாது, ஹஜ்ஜா கிடையாது, நோம்பா கிடையாது, ஜகாத்தா கிடையாது. தௌபா தான் உலகத்திலேயே முதல் முதலாக செய்யப்பட்ட வணக்கம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தௌபா செய்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை தௌபா செய்ய சொல்லி கொடுத்தான். அவர்கள் தௌபா செய்தார்கள். இபிலீஸினுடைய சொல்லை கேட்டு சொர்க்கத்திலே போகக்கூடாது என்று தடுக்கப்பட்ட அந்த மரத்தின் பக்கமாக போனார்கள். அதற்காக உள்ள தௌபாவை துனியாவிலே முதல் முதலாக கேட்கப்பட்ட வணக்கமும் தௌபாதான். அல்லாஹ் முதல் முதலாக ஒப்புக்கொண்ட வணக்கமும் தௌபாதான். அப்படிப்பட்ட தௌபாவை செய்வதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறோம். அரபியிலே பாவ மன்னிப்பு கேட்டார் என்று சொல்வதற்கு தாப என்கிற வார்த்தையை சொல்லுவார்கள். தாப, தாப என்றால் பாவ மன்னிப்பு கேட்டார். ரொம்ப அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவருக்கு பேர் தவ்வாப். என்ன ஆச்சரியம் என்று பார்த்தால், தாப அந்த வார்த்தைக்கு எப்படி பாவ மன்னிப்பு கேட்டாருங்கிற அர்த்தம் இருக்குதோ, அதே போல் பாவத்தை மன்னித்தான்ங்கிற அர்த்தமும் இருக்குது. ஒரே வார்த்தைக்கு மன்னிப்பு கேட்டான்கிற அர்த்தமும் இருக்குது, அது நாம் மன்னிப்பு கொடுத்தான்கிற அர்த்தமும் இருக்குது, அது அல்லாஹ். நாமும் தவ்வாப், அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள். அல்லாஹும் தவ்வாப், அதிகமாக பாவ மன்னிப்பு தரக்கூடியவன். ரெண்டுக்குமே ஒரே வார்த்தையை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அப்படியானால் இதனுடைய சிறப்பு என்ன என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இதே போலத்தான் தொழுகைக்கு அரபியில் சலாத் என்று சொல்லுவார்கள். சலவாத் என்றால் தொழுகை. அதே சமயத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் சொல்லக்கூடிய அந்த ஓதலுக்கு பேரும் சலவாத்து தான். இந்த வார்த்தையை சொல்லித்தந்ததும் அல்லாஹ் தான். தனக்கு மட்டுமே உரிய தொழுகைக்கு சொல்லப்படக்கூடிய சலவாத்துங்கிற வார்த்தையை ரசூலுல்லாவின் மீது சொல்லப்படக்கூடிய வாழ்த்து செய்திக்கு சலவாத்துன்னு வைத்திருக்கிறான் என்று சொல்லி சொன்னால், அவன் இந்த சலவாத்தை எவ்வளவு முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹேர், அப்போ பாவ மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொல்லி சொன்னால், ஹதீஸ் குதுசியில் அல்லாஹ் சொல்கிறான், அந்த சமுதாயத்தையே நான் அழித்து விடுவேன். என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால் ஒரு சமுதாயம், அந்த சமுதாயத்தை நான் அழித்து விடுவேன். அதற்கு பிறகு நான் இன்னொரு சமுதாயத்தை உண்டாக்குவேன். அவர்கள் தவறு செய்துவிட்டு என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பார்கள். நான் பாவ மன்னிப்பு கொடுத்து சந்தோஷப்படுவேன் என்று சொல்கிறான். பாவ மன்னிப்பு கொடுக்கிறது அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். தன்னை ஒரு அடியான் வணங்குவதை விடவும் தன்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பதை அவன் அதிகமாக விரும்புகிறான்.
அணியினுள் முதனிவியின் பாவம் செய்தவர்கள் முணங்கி முணங்கி கேட்கிறார்களே, அது தஸ்பீ செய்வர்களுடைய தஸ்பியை விட எனக்கு பிரியமானது என்று அல்லாஹ் தஆலா ஹதீஸ் குதுசியில் நமக்கு சொல்லி தருகிறான். அப்போ பாவ மன்னிப்பு கேட்பது என்பது அவனுக்கு எவ்வளவு பிரியமான விஷயம். அப்படி கேட்காத ஒரு சமுதாயத்தை அழித்து விடுவேன் அல்லவா சொல்கிறான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க விஷயங்களை விடயங்களை நமக்கு சொல்லித் தருகிற பொழுது உதாரணங்கள் சொல்லி கதைகள் சொல்லி நமக்கு சொல்லி காட்டுவார்கள். அவர்கள் ஒரு கதை சொல்லி காட்டினார்கள். ஒரு உதாரணம், ஒரு மனிதர் ஒரு ஊரிலே இருந்து இன்னொரு ஊருக்கு பயணம் போகிறார். உடனே கொழும்பில் இருந்து காலிக்கு போகிற மாதிரி நினச்சிக்கிறாதிய, பாலைவனம் ஒரு ஊர்லேருந்து கிளம்புனா அடுத்த ஊருக்கு போகிற வரைக்கும் ஒரு மரம் கூட இருக்காது, இடைவெளியில் ஒரு நிழல் இருக்காது, ஒரு மரம் இருக்காது, ஒரு தண்ணீர் இருக்காது, அப்படிப்பட்ட கொடுமையான பாலைவனத்தில் அதை பற்றி சொல்கிறார்கள். ஒரு மனிதர் பயணம் போகிறார். பயணம் போகிறவங்க என்ன செய்வாங்க, பாதையிலே தேவைப்படக்கூடிய உணவு, ஈச்சம்பளம், டென்ட் அடித்து படுக்கிறதுக்குள்ள, கொட்டாக அடித்து படுக்கிறதுக்குள்ளே, டென்ட் அடிக்கிறதுக்குள்ள பொருள், விரோதிகள் வந்தால் காப்பாற்றி கொள்வதுக்கு, வேட்டை மிருகங்கள் வந்தால் வேட்டையாடுறதுக்குள்ள ஆயுதங்கள், தண்ணி, தனக்கும் தண்ணி, ஒட்டகத்துக்கும் தண்ணி, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போவார்கள். இப்படி அவர் பயணம் போகிறார். களைப்பாக ஒரு இடத்திலே ஒட்டகையை விட்டு இறங்கி கொஞ்சம் களைப்பாருகிறார். களைப்பாருன்றவுடனே என்னமோ மரத்துக்கு கீழே களைப்பாடுறாரு நினச்சிடாதியா, மரம்லாம் கிடையாது, வெயிலில் தான் களைப்பாரிக்கிறணும், ஒட்டகத்தை நிற்க வச்சு அந்த ஒட்டகத்தில் நிழலில் தான் படுத்துக்கிறணும், என்ன அதுதான் களைப்பாடுறது. கண் திறந்து பார்த்தார், ஒட்டகத்தை காணலேண்டாங்க சஹாபாக்கள்லாம், அப்படி என்ன இல்லாகிட்டு பதறிட்டார். நூற்றுக்கணக்கான மைல் பாலைவனத்தில் வந்து விட்டார். ஒட்டகத்தை நிப்பாட்டி வச்சுட்டு கட்டி போடவும் முடியாது, மரமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் காலம் குழியை தோண்டி அந்த மண்ணை அந்த ஒட்டகத்தினுடைய கயிறு அதுக்குள்ளே போட்டு புதைச்சி அந்த வெயிட்டில் தான் அது நிற்கணும். புடுங்கிட்டு போயிடுச்சுன்னா போயிடுச்சு, அவ்வளோதான், ஒட்டகம் காணாமல் போயிடும். கண் விழித்து பார்த்தார், ஒட்டகத்தை காணோம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதும் சஹாபாக்கள் எல்லாம் பதறிவிட்டார்கள். ஏன்னா அவங்களுக்கு பாலைவனத்துடைய கொடுமை தெரியும். ஒட்டகம் இல்லைண்டா, தண்ணி இல்லைண்டா, கூடாரம் இல்லைண்டா, என்ன செய்கிறது, எப்படி திரும்பி போகிறது, ரொம்ப கவலைப்பட்டு விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கதையை சொல்லிக்கொண்டே போகிறார்கள். இந்த பக்கம் ஓடினார், அந்த பக்கம் ஓடினார், மலை மேட்டுக்கு மேலே ஏறி பார்த்தார், இறங்கி பார்த்தார், தேடி தேடி பார்க்குறார், ஒட்டகத்தை காணலை. சஹாபாக்கள்லாம் இந்த கதையை கேட்டு அப்படியே கவலையில் இருக்கிறார்கள். அனுபவப்பட்டவர்கள் இல்லவா? அப்படி அவர் சஹாபி தேடி தேடி களைப்பிலே மயங்கி கீழே விழுந்து விடுகிறார். எவ்வளவு நேரம் மயக்கமாக கிடந்தாரோ தெரியாது. மயக்கம் தொழிந்து தெளிந்து எழுந்து பார்த்தால் ஒட்டகம் தான் நிற்கிது அப்படின்னாங்க. உடனே சஹாபாக்கள்லாம் சுவானல்லான்னு கத்திட்டாங்க, எங்களை தாங்களே காணாமல் போய் தங்களுடைய ஒட்டகம் தனக்கு கிடைத்து விட்டால் எப்படி சந்தோஷப்படுவார்களோ, அப்படி கத்தி விட்டார்கள் சுபஹானல்லாஹ்னு. இப்போ கேட்டார்கள் சஹாபாக்களை பார்த்து, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இந்த மனிதருக்கு ஒட்டகம் கிடைத்ததே அந்த மனிதருக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் என்று கேட்டார்கள். யார் ரசூலுல்லாஹ், அளவு கிடந்த சந்தோஷம், இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை அவர் வாழ்க்கையிலே பார்த்துருக்க மாட்டார், அப்படி ஒரு சந்தோஷம். அப்படியா, இதை விடவும் அதிகமாக அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் அடியான் தன்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கும்போது என்று சொன்னார்கள். இதை விடவும் பல மடங்கு அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் அடியான் தன்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கும்போது. ஏன் இப்படி என்று யோசித்து பார்த்தோம். ஏன் அல்லாஹ் தஆலா பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டால் இப்படி சந்தோஷப்படுகிறான் என்று நாங்கள் யோசித்து பார்க்கிறோம். நன்றாக யோசித்து பாருங்கள், மனிதன் தன் சுயமாக நடக்கிறானா இல்லை அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்கிறானா? அல்லாஹ்வுடைய நாட்டப்படித்தான் நடக்கிறான் என்று சொன்னால் அப்போ பாவம் செய்கிறது யாருடைய நாட்டப்படி நடக்கிறான் என்று வருகிறது? அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தானே மனிதன் பாவம் செய்கிறான்ட்டு நமக்கு நினைக்க எப்படி தோணுது? இப்போ அல்லாஹ்வுடைய நாட்டப்படி பாவம் செய்தால் எப்படி அல்லாஹ் நமக்கு தண்டனை தருவான், எப்படி தரலாம், நியாயம் இல்லையே என்று நமக்கு நினைக்க வருது. செய்தாண்ட வேலை தான் நமக்கு அப்படி நினைப்பு வருது. யோசித்து பாருங்கள், இப்லீஸை அவனு ஒரு மலக்காய் இருந்தவன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்யுங்கன்னு சொன்ன உடனே மாட்டேன்னு சொன்னான். உடனே அல்லாஹ் தஆலா போடான்னு வெளியே விரட்டலை,
கேட்குறான், மாமனாக்கா அன் தஸ்டுதலி மா கலக்து எதைய, என்னுடைய கைகளால் நான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சிருக்கிறேன், அதுக்கு ஏன் நீ சுஜூது செய்யலைன்னு கேட்குறான். என்னுடைய கைகளால் படைச்சான்னா அல்லாவுக்கு கை இருக்குது, அதுக்கு விரல் இருக்குது, அது பெருசாக நாயம் இருக்குது, யானை சைஸில் ஒரு நகை வெட்டியை வச்சு நாகத்தை வெட்டிக்கிட்டுக்கிறான், கற்பனை பண்ணிடாதிய, நானே படைத்தேன்னு சொல்கிறான். நம்மளையும் எல்லாம் தான் படைத்தான், ஆனால் நம்மை படைக்கிறதுக்கு ஒரு தாயை படைத்தான், ஒரு தந்தையை படைத்தான், ஒரு கருவை படைத்தான், பத்து மாதத்தை படைத்தான், பிரசவத்தை படைத்தான், எத்தனையோ படைத்துதான் நம்மளை கொண்டு வந்து சின்ன பிள்ளையிருந்து வளர்ந்து விடுறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அப்படி இல்லை, ஹீ வாஸ் கிரியேட்டட் அஸ் அ ஃபுல் அடல்ட் ஹியூமன் பீயிங் வித்தவுட் ஹேவிங் டு க்ரோ, வளர தேவையில்லை, படைக்கும்போதே ஒரு முழு மனிதராக படைக்கப்பட்ட. இந்த வித்தியாசத்தை காட்டுவதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா அப்படி சொல்கிறான். அப்போ அவன் சொன்னான், யாரெல்லாம் நீ என்ன வந்து நெருப்பால் படைச்சிருக்கிற, நெருப்பு ஒசந்தது, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை களிமண்ணால் படைத்திருக்கிறாய், நெருப்பை விட களிமண் தாழ்ந்தது. அவன் சொன்ன ஓரளவுக்கு உண்மைதானே, களிமண் சட்டியை சுடுறதுக்கும் நெருப்பு வேணும். இப்போ நமக்கு வாய்க்குள்ள தெர்மாமீட்டரை வச்சு பார்த்தா உள்ளக்கு நெருப்பு எரியணும், ஆ 98 டிகிரி இருக்குது, அப்போ நீ உசுராகிறீங்க, இல்லைண்டா நெருப்பு இல்லைண்டா நம்ம ஆல் அவுட். அவன் சொல்கிறது ஒரு லாஜிக் தான், இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தக்கம் பண்ணுறது அவன் தக்கம் பண்ணான். அப்போவும் அல்லாஹ்வுத்தால அவனை விரட்டலை, விரட்டி இருந்தால் அடுத்தடுத்த ஆயத்துக்கள் வராது, விரட்டி இருந்தால் ஆயத்து அதோடு முடிஞ்சு போயிடும், ஆனால் ஆயத்து வருது இன்னும். அப்போ கேட்குறான் அல்லாஹ்வுத்தாலா, ஏண்டா நீ என்ன பெரியாளா போயிட்டியோ, அம் குந்தமினால் ஆலீன், ரொம்ப ஒசர்வானவனா போயிட்டியான்னு கோபமாக கேட்குறான். கேட்கும்போது அவன் சொன்னான், பாருங்கள் தௌஹீத், துனியாவுலையும் சரி ஆகிரத்துலேயும் சரி இது மாதிரி ஒரு தௌஹீத் யாரும் பேச முடியாது, அல்லாஹ்விடத்திலே தௌஹீத் பேசினான். லம்மக்குன் அஸ்ஜுதுலி பஷரின், மனிதனுக்கு நான் சுஜூது செய்தால் என்னுடைய தௌஹீத் போயிரும்டான். யார்கிட்ட சொல்கிறான், அல்லாஹ்ட சொல்கிறான். அப்போ அவனுக்கு சுஜூதுக்கும் அல்லாஹ்வுடைய உத்தரவை கட்டுப்படுறதுக்கும் வித்தியாசம் தெரியலை. லம்மக்குன் அஸ்ஜுதுலி பஷரின், இதெல்லாம் குர்ஆனில் இருக்குது, நான் சொன்னேன் அது லைஃபா சஹியான்னு கேட்பிய, இது குர்ஆன் ஆயத்திலே இருக்குது, அது லைஃபான ஆயத்தா சரியான ஆயத்தான்னு கேட்க முடியாது, குர்ஆன்லேயே இருக்குது. லம்மக்குன் அஸ்ஜுதுலி பஷரின், மனிதருக்கு சுஜூது செய்வதற்காக நீ என்னை படைக்கலை, நான் சுஜூது செஞ்சால் என் தௌஹீத் போயிடணும். சொல்லும்போது தான் சொல்கிறான், மனிதருக்கு ஒரு மனுஷனுக்கு சுஜூது செய்கிறதுங்கிற வார்த்தையை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன்னி ஜாயிலுன் ஃபில்லர்ந்து ஹலீஃபா, என்னுடைய பிரதிநிதியை நான் படைத்திருக்கிறேன் என்று கண்ணியமான வார்த்தையை அல்லாஹ் சொல்லியிருக்கத்தக்கன, அதை விட்டு போட்டு ஒரு மனுஷன் சாதாரண மனுஷனுக்கு நான் சுஜூது செய்ய மாட்டேன் அந்த வார்த்தையை சொன்ன உடனே தான் அல்லாஹ்வுக்கு கோபம் வந்தது. ஃபஹ்ருஜ் இந்த கமினஸ் சாகிரின், கிடவ் போடா வெளியே, இதோட வெரி சீப் ஃபெலோ, ரொம்ப அற்பமானவனாக போய்விட்டா போடான்னு அப்போ தான் விரட்டுறான். ஆயத்து அப்படி தான் வருது, ஒரே இடத்துல வரிசையாக வரல, பல இடங்களில் ஆயத்து பரவி பரவி இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்த்தா இப்படி தான் வருது. இப்போ அவனுக்கு தாக பெரிய தப்பு பண்ணிட்டமேன்னு நினைவார், இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துனால தான் எனக்கு வேலை போச்சு, நான் ஒழுங்காக மலக்குகளுக்கு தலைவராக இருந்துக்கிட்டு இருந்தேன், இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து சுஜூது செய்யாதனால தானே எனக்கு வேலை போச்சுந்து. அவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மேலே கோவப்படுறான், உண்மையில் யார் மேலே கோவப்படணும், தன் மேலே கோவப்படணும், அப்படிப்படாமல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மேலே கோவப்படுறான். எதுக்காக நம்மளை வந்து கெடுக்கிறான் அவன், என்ன அவனுக்கு தேவை, இந்த கோபந்தான் காரணம். அப்போ சொன்னான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நான் வழிகெடுப்பேன், அவருடைய ஆதமுடைய மக்களை நான் வழிகெடுப்பேன் என்று சொல்கிறான். இப்போ அல்லாஹ்வுத்தாலா கேட்குறான், இதெல்லாம் குர்ஆனில் தான் வருது, உன்னால் எல்லாருக்கும் வழிகெடுத்துட முடியுமா, இல்லை என்னால் எல்லாரையும் வழிகெடுக்க முடியாது, இல்லை இபாதக மின்ஹுமுல் முக்லஸீன், உன்னுடைய தூய்மையான அடியார்களை என்னால் வழியெடுக்க முடியாதுன்னு அவங்க ஒப்புதல் வாக்குமூலம் எழுதி சீல் போட்டு கோர்ட்டில் அட்டஸ்ட் பண்ணி உசாவியில் போட்டு தந்துட்டு வந்தாங்க. சொல்கிறேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன், என்னால் வழியெடுக்க முடியாது, உன்னுடைய உண்மையான தூய்மையான அடியார்களை என்னால் வழியெடுக்க முடியாது, அவங்களை தவிர மற்ற எல்லாரையும் கெடுப்பேன்னு சொன்னான். அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இதுவும் குர்ஆனில் தான் வருது, நீ உன்னையும் நீ யாரையெல்லாம் வழிகெடுக்கிறாயோ அவர்களையும் தூக்கி நான் நரகத்தில் போட வேண்டாம். அல்லாஹ் சொன்னோடனே இப்போ தான் அவனுக்கு அடாடாடா அல்லாஹ்வுடையெல்லாம் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டோன்னே ரப்பி அந்திரின்னு கத்தினான், யாரெல்லாம் எனக்கு டைம் கொடு, யாரெல்லாம் நான் செய்த பாவத்தையும் மன்னித்துருன்னு கேட்டிருந்தேன், நல்லா குடுத்திப்பான் மன்னிச்சிருப்பான், இப்படி கேட்காம அந்த படித்த முட்டாப்பைய மோடையன், எனக்கு டைம் கொடு,
எனக்கு இப்போ நேரத்தில் போடாதே, ரப்பி அந்திர நீ எனக்கு டைம் கொடுன்னு கேட்டான். கோடி 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 ஆண்டுகளாக அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்தவன் அவன், அல்லாஹுவை வணங்கி அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்தவன் அவன், அதற்கு ஒரு கூலி கொடுக்க வேண்டும் அல்லவா? அவன் செய்த வணக்கத்துக்கெல்லாம் கூலி கொடுக்காமல் இருப்பானா? கூலி கொடுக்கணும்ல. அவன் கேட்ட அந்த துவா, எனக்கு டைம் கொடுன்னு கேட்ட துவாவை அல்லாஹ் தஆலா கூலியாக அவனுக்கு கொடுத்து விட்டான். சரி போடு, கியாமத்து நாள் வரைக்கும் நானும் யாரெல்லாம் என்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ நாங்கள் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்கிறான். இதுவும் குர்ஆனில் தான் வருது, இந்த ஆயத்து. டைம் கொடுத்துட்டான். அதனால தான் அவன் மலக்காக இருக்கும் பொழுது அவனுக்கு என்னென்ன சக்திகள் கொடுக்கப்பட்டு இருந்ததோ, மனசுக்குள்ளே ஊடுருவலாம், ஜிஸ்முன் நாரியின் எத்தசக்கலுபி அஷ்காலின் முஹ்தலிஃபத்தின், எந்த விதமான உருவத்திலையும் வர முடியும். நாய் பண்டி முதல் கொண்டு எந்த உருவத்திலையும் அவனால் வர முடியும், எந்த உருவத்திலையும் வர முடியும். எந்த அளவு கொண்டு அன்னைக்கு யாரோ ஒருத்தர் சொன்னார், இந்த கொரோனா இருக்குத அதுவும் இபுலீஸ் தான் சொன்னார். வர முடியும் அவனுக்கு கொரோனாவுடைய அந்த கிருமியாக அவனுக்கு உருவம் எடுக்க முடியும். முடியாதுன்ட்டு இல்லை, அவன் கொரோனா சைத்தான் தான் சொல்லலை. முடியுமா? முடியும். சந்தர்ப்பம் இருக்கா? இருக்குது. ஏன்னா எந்த விதமான உருவத்திலையும் வருவதற்குரிய சக்தியை அல்லாஹ் தஆலா மலக்குகளுக்கு கொடுத்துருந்த சக்தியை இவனை சொர்க்கத்தை விட்டு விரட்டும் பொழுது பிடுங்களை. ஏன்டா ரப்பி அந்திரணி அவன் துவா கேட்டான், எனக்கு டைம் குடியா இல்லான்னு கேட்டான். அல்லாஹ் தஆலாவும் அவனது கூலியாக அந்த டயத்தை அவனுக்கு கொடுத்துட்டான். அதை வச்சுக்கிட்டு தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பழி வாங்கிறதுக்காக நம்மளை போட்டு பாடுபடுத்திக்கிறான், நம்மளை மனசை கெடுக்கிறான், நம்மளை தவறு செய்ய வைக்கிறான், நம்மளுக்கு கெடுதல் செய்ய வைக்கிறான், நல்லா வணங்காமல் இருக்க வைக்கிறான். இந்த அவ்வளவு வேலையும் அவன் செய்கிறான் நம்மளை. அப்போ இது அல்லாஹ்வுக்கு தெரியுமா தெரியாதா? ஷைத்தான் இப்லீஸை விட மனிதர்கள் இந்த விஷயத்தில் பலவீனமாக இருக்கிறார்கள், தன்னை தாங்க தற்காத்து கொள்வதில் பலம் குறைந்தவர்களாக இருக்கிறார்கள். அது அல்லாஹ்வுக்கு தெரியும். அந்த பலத்தை ஷைத்தானுக்கு இப்லீஸ்க்கு அவன்தான் கொடுத்துருக்கிறான், அதுவும் அல்லாஹ்வுக்கு தெரியும். இப்போ நம்மளை காப்பாற்ற வேண்டியது யாருடைய கடமை? தவறு செய்யாமல் நம்மளை காப்பாற்றுற சைத்தான் நம்மளை கெடுதல் பண்ணாமல் பண்ண வேண்டியது யார கடமை? இப்போது அவன் தானே சைத்தானுக்கு பவரை கொடுத்தான், நமக்கு சைத்தானோட பவரை குறைச்சி கொடுத்தான். நம்மளை காப்பாற்ற வேண்டியது யாரோட கடமை? அவன்கிட்ட கடமை தானே, அதை செய்கிறானா? செய்து கொண்டிருக்கிறான். பத்து விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை நமக்கு தந்திருக்கிறான். இப்போ இந்த ஊருக்கு கிளிஃப்டன் லேனுக்கு ஜனாதிபதி வர்றாருன்னு வைங்க, உடனே எவ்வளோ போலீஸ் நிற்கும் சுற்றி? பத்தடுக்க பாதுகாப்பு, எட்டடுக்கு பாதுகாப்பு, வீட்டு மொட்டை மாடியில் போலீஸு, இங்கே இல்லை கேமரா, அங்கே இது, மூன்று அடுக்கு பாதுகாப்பு, நாலு அடுக்கு பாதுகாப்பு, பேப்பரில் படிக்கிறல இல்லையா? நமக்கு பத்து அடுக்கு பாதுகாப்பு தந்திருக்கிறான் அல்லாஹ். ஒன்றாவது மூளையை தந்தான். சைத்தாண்ட சொல்லு கேட்காத, அதுவும் லீவோ அதுவும் லக் குரான் ஆயிடுத்து தான், உனக்கும் விரோதி எனக்கும் விரோதி சொல்லி தந்துட்டான். ரெண்டாவது சைத்தான் உன்னோட பவராக இருக்கிறான். மனிதர்களே, என்னிடத்திலே உதவி தேடுங்கள், என்னோட அல்லாஹ்வாகிய என்னிடத்திலே நீங்கள் உதவி தேடுங்கள்னு அதுவும் அவன் தான் சொல்கிறான். ஆவுது பில்லாஹி சைத்தான் ஓத சொல்லி அவன் தான் சொல்கிறான், என்னிடத்திலே உதவி தேடுங்கள். ரெண்டாவது பாதுகாப்பு அடுக்கு. மூணாவது பாதுகாப்பு அடுக்கு, அவனுக்கு மாறு செய்ய ஒரு சொல்லு நீங்கள் அவருக்கு மாறுபாடு செய்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய ஈமான் பலப்பட்டுடும். அடுத்த சொல்லு கேட்க அவன் தட்டு கீழே, உங்கள் தட்டு மேலே இப்படி போகும். ஒரு சொல் அவன் சொல்லு கேட்டுட்டேன்னா அவன் இப்படி வசந்துருவான், உங்கள் ஈமான் குறைஞ்சிடும், இப்படி இப்படி போயிடும். இப்படி ஒரு ஏற்பாட்டையும் அல்லாதால செஞ்சான். நீங்கள் ஒரு மாறுபாடு செய்து பாருங்கள். எல்லாம் நீங்கள் வாலிப பிள்ளைகள் தான், உங்கள் வயதையெல்லாம் கடந்து தான் நானும் வந்திருக்கிறேன். ரோட்டில் போகும்போது வடிவான பொம்பளை பஸ் ஸ்டாப்பில் நின்றுக்கிட்டிப்பா, ஃபோன் பேசிக்கிப்பா, அப்படியே கண்ணா அப்படி பார்த்துக்கிட்டு போகிறது. இன்னும் சில பேர் அவங்க சிகரெட் குடிக்கவும் தெரியாது. என் கூட்டாளி ஒரு ஆள் இருந்தார், பொம்பளைகளுக்கு முன்னால் சிகரெட் குடித்தா தான் அது பெரிய இது என்னது ஸ்டைல், அதுக்காக சிகரெட்டை வாங்கி குடிச்சு குடிச்சிக்கிட்டு போவார், குடிக்கவும் தெரியாது அவருக்கு. இப்படி எல்லாம் சில மோட்டர் சைக்கிள் அந்த பொம்பளை நிற்கிறாமல் வந்தானே, அப்படி ஒரு கவுத்து, இப்படி ஒரு கவுத்து கவுத்துக்கிட்டு இப்படி போகிறோம், டுர் டுருன்னுக்கிட்டு போகிறது பார்த்திக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி அற்பமான விஷயங்களிலே மூளையை செலவழிக்கிறதுக்கு சைத்தான் நம்மளுக்கு தர்றான். ஒரு தடவை அல்லாஹ்வுக்காக இந்த பெண்ணை நான் பார்க்க மாட்டேன், அல்லாஹ்வுக்காக நான் பார்க்க மாட்டேன், தலையை குனிஞ்சு பாருங்கள்,
உங்கள் ஈமான் வலுப்பட்டுவிடும். அடுத்தாப்புல உங்கள் அதை விட இன்னொரு விஷயத்தை பார்க்காம உங்களை தடுத்துக் கொள்வியே. ஒரு இன்டர்நெட்டில் ஒரு ஃபோனில் ஒரு தப்பான ஒரு படம் வருகிறது, நாம் விருப்பப்படாட்டாலும் தன் நாய் பயலுக போட்டுக்கிட்டு தான் இருக்கிறான், அட்வர்டைஸ்மெண்ட் போடுகிறான். காருக்கு ரோத அட்வர்டைஸ்மெண்ட், அதில் ஒரு பொம்பளை இப்படி நிற்கிறா, அட கார் ரோதைக்கும் அந்த பொம்பளைக்கும் என்னடா சம்பந்தம்? அப்படி இருக்குது துனியா. ஈமானை கட்டுப்படுத்துறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கிறது. ஒரு தடவை நாம் அவர்களை தட்டி விட்டால் நம்மளுடைய சக்தி வலுப்பட்டுவிடும். இது மூணாவது பாதுகாப்பு. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய மூணாவது பாதுகாப்பு. நாலாவது பாதுகாப்பு தௌபா, பாவம் மன்னிப்பு கேளுங்க, பாவம் மன்னிப்பு தந்துடுறேன். அதுவும் சைத்தானுடைய தீங்கால நம்ம பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது தௌபா செய்தால் உடனே அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு போகுது. நாலாவது. அஞ்சாவது, அதோடு நிற்கலை, இபத்தில் சீயாத்தியும் ஹசனார், நீங்கள் மலையளவு தவறு செய்திருந்தாலும் அதையெல்லாம் மன்னித்து நன்மையாக நான் எழுதி தருகிறேன்கிறான். எப்படின்டா, திருவில்லங்கேந்து ஏறி கிளிஃபில்ல பள்ளிவாசலுக்கு முன்னால் திருவில்ல ஏறி காலி புகையிறதோ இல்லாட்ட போட்டோ புகையிறத நேரத்தில் போய் இறங்கி எவ்வளோப்பா காசல்லி, ஆ 200 ரூபா இந்தாங்க பிடிங்கன்ட்டு திருவியில் ஓட்டுறவர் நமக்கு 200 ரூபா தந்துட்டு போனால் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்கள். திருவியில் ஓட்டுறவர் நம்மளை போய் சொல்கிற இடத்துல இறக்கி விட்டுட்டு இந்தாங்க 200 ரூபா தரார். ஹோட்டலுக்கு சாப்பிட போனால் போர்டு போட்டிக்கிது, பிரியாணி 200 ரூபா, சீனி இது தேத்தனி 200 ரூபான்னு நல்ல பவுர் நிறையா சின்ன பிறகு ஹோட்டலில் முதலாளி சல்லியை நமக்கு தரா இருந்தாங்கன்னு என்ன எனக்கா சரி தகராறு பண்ண அதிக பிரியாணிக்கு 400 ரூபா தான் தருவோம், அதுக்கு மேலே தரையலாது அப்படின்னு சொன்னார்ல எப்படிங்க இது? அது மாதிரி இல்லை, பாவம் செய்தவர்கள் பாவம் மன்னிப்பு கேட்டால் அந்த பாவம் மன்னிக்கப்படுவது மட்டுமல்ல அதை அப்படியே நன்மையாக மாற்றியும் நான் எழுதுகிறேன் என்று சொல்கிறான். இது எத்தனாவது? அடுத்ததாக சும்மா நல்ல பாவம் மன்னிப்பு கேட்டால் பாவம் மன்னிப்பு 100 தடவை கேட்கணும். சில நல்ல நாட்களை நான் உங்களுக்கு தருகிறேன், அந்த அன்னைக்கு பாவம் மன்னிப்பு கேளுங்க, ஒன்றுக்கு டபுள். லைலத்துல் கதர் அன்னைக்கு கேளுங்க, ரமான் தலப்புற அன்னைக்கு கேளுங்க, ஐயாமுத்த ஷரீக்கில் கேளுங்க, ஐயாமல் பீதுல கேளுங்க. பாவத்துக்கு நன்மைக்கு டபுள் 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 டபுளாக தர்றேன். இதுவும் அல்லாஹ்தாலா நமக்கு செய்திருக்கக்கூடிய ஏற்பாடு. எதுக்கு செய்கிறான்? சைத்தான் நம்மளை விட பவராக இருக்கிறான். என்னுடைய அடியார்கள் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப சிரமம், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளவையும் அல்லாஹ்தாலா போட்டு வச்சுக்கிறான். எனக்கு ஒரு கூட்டாளி இருக்கிறா, என்ன பேர் உங்கள் பேர்? அப்துல் ரசாக் அண்ணே. நானா என்னோட வந்து கேங்களே இங்கே கல்வி மந்திரி உங்களோட கூட்டாளியாமே, ஓ என்னோடய கூட்டாளி தான், என்னோட ஒன்றுக்கு படித்தார், வாடா போடார் ரெண்டெல்லாம் நாங்கள் பேசிக்கொள்வோம். என் தம்பிக்கு காலேஜில் அட்மிஷன் வேணும், யூனிவர்சிட்டியில் கொஞ்சம் சொல்லி வாங்கித்தாங்களே, சரி வாங்க கூட்டிகிட்டு போனேன்னு மந்திரிட்ட. கதை தான் நிஷமல்ல, ஒரு கதைக்கு தான். அப்துல்ரசாகாஜியார் தம்பியை கூட்டிகிட்டு வந்துக்கிறார். எவ்வளோப்பா மார்க் வாங்கிக்கிறா? 3 மார்க் வாங்கிக்கிறார். எத்தனை? 3 மார்க். இவனுக்கு எப்படி சீட் கொடுக்குறது மெடிக்கல் காலேஜில்? ஆஜா எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் உங்களை நம்பி வந்துட்டேன், என் தம்பிக்கு அட்மிஷன் வாங்கியே தந்தே ஆக ஓணுங்கிறார் இவர். நான் மந்திரிகிட்ட சொல்கிறேன், என்னடா நீ பெரிய மந்திரி, எனக்கு இவனை அட்மிஷன் கொடுத்தே ஆகணும். கூப்பிட்டான் செக்ரட்டரி, அடைய இவனுக்கு அட்மிஷனை போடு. போட இயலாது ராஜா, மந்திரி 3 மார்க் தான் மாதிக்கிறான். சரி எந்த காலேஜ் எந்த ஸ்கூல் போடு, பிரின்ஸ்பாலுக்கு கால் எடுங்க. பிரின்ஸ்பாலுக்கு கால் எடுத்தாச்சு. பிரின்ஸ்பால் உடந்த மாதிரி பொடியன் வைக்கிறான் தானே, ஓ வைக்கிறார். அவனுக்கு 3 மார்க். எத்தனை மார்க்கு பாஸ் மார்க்? எத்தனை? 30 மார்க் வாங்கினா பாஸ் சரி. 3 பக்கத்தில் உள்ள சைபரை போடு, போட்டு கொடுத்து அனுப்பி விடுங்கிறார். யார் சொல்கிறா? மந்திரி சொல்கிறாரு காலேஜ் பிரின்ஸிபால்கிட்ட, 3 பக்கத்தில் ஒரு சைபரை போட்டு 30 மார்க் ஷீட்டை போட்டு கொடுத்து விடுக்கிறாரு. மந்திரி சொன்னால் நீ கேட்க ஏழாம இக்குமா? ஓ மாட்டேன், உன் வேறு வேலையை பார்த்துக்கோ, இல்லட்டா இதோடு அனுப்பிடுவோம் உன்னை. சரின்னு போட்டான். 31 போடு, 30 இன்னொரு மார்க், 1 மார்க் பக்கத்தில் சேர்த்து போடு. சரி மார்க் லிஸ்ட்டு வந்துச்சு,
வாங்கி பார்த்தா மூணுக்கு இந்த பக்கம் ஒன்று போட்டு 31 போடுறதுக்கு பதிலாக மூணுக்கு முன்னுக்கால ஒன்று போட்டு 13 போட்டீங்க. 31 மார்க் போடுறதுக்கு பதிலாக 13 மார்க் போட்டு வந்தீங்க. இவனுக்கு அட்மிஷன் கொடுக்க முடியுமா? மந்திரிக்கு மறு வச்சு ஆளாகிட்டார். என்ன செய்ய? செக்ரட்டரி கூப்பிட்டாடே, எனக்கு என்னடா செய்கிறது சொன்னார். என்ன மந்திரி நீங்கள்? நீங்கள் தான் மந்திரி, கல்வி மந்திரி. ஆமாம், ரூல் போடுங்க, இண்டையிலேருந்து கட் ஆஃப் மார்க் 13 விட்டு நீங்கள் ஒன்று சர்க்குலர் கொடுத்துருங்க, முடிஞ்சு வேலை. ஒன்றுங்க தேவையில்லை, என்ன செய்யணும்? சர்க்குலரை கொடுங்க, இண்டையிலேருந்து கட் ஆஃப் மார்க் 13. அதுதாங்க நம்ம விஷயத்தில் அல்லாஹ் பண்ணிக்கிட்டீங்கிறான். நம்மளால் வணங்கி மார்க் எடுக்க முடியாது. தவாப்பெல்லாம் நமக்கு வாங்கி செய். யாராவது இந்த கூட்டத்தில் இருக்கிறவன் என்னையும் சேர்த்து தான் கேட்குறேன், இப்போ இஷா சொல்லணும். ஒரு ரக்காத்தாவது அல்லாஹ்வை தவிர நான் வேறு எதையும் நினைக்கலன்னு சொல்கிறது யாராவது இருக்கிறீங்களா, கை தூக்குங்க. நான் உங்களை தூக்கி தோளில் காலம் பூரா தூக்கி சுமக்கிறேன். அல்லாஹ்வை தவிர வேறு எனக்கு நினைப்பு வரவே இல்லை என்று சொல்பவர்கள் யார்? தூக்குங்க கையை. பள்ளிவாசல் வச்சுட்டு போய் சொல்லாமல் சொல்லுங்கள். அப்படி தான் மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம். தவறு செய்யக்கூடியவர்களாகத்தான் நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்ம வணக்கம் தான் நம்மளை தூக்கிட்டு போன அமலின் சிறப்பு. அமல் நேராக கொண்டு சொல்கிறது போனோம். என்னண்டப்பா நம்புறீங்க? எதை வச்சு அமலால் நாங்கள் வெற்றி அடைந்துட முடியும்? எதை வச்சு நம்புறிய? எந்த அமல் பரிபூர்ணமாக இருக்குது நம்மள்கிட்ட? அவரவர் அவரோட கேட்டுக்கிடுவோம், வேறு மூணாவது மனுஷன் தேவையில்லை. அப்போ நிச்சயம் இல்லை. இந்த அமல் நமக்கு கை கொடுக்கும் சொல்லி சொல்கிறதுக்கு நமக்கு நிச்சயம் இல்லை. கொடுக்கலாம், கொடுக்காமலும் போகலாம், நிச்சயம் இல்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், ரசூல் அவர்களே நீங்கள் ரொம்ப பேராசைக்கார ஆளுங்கிறான். ஒரு ஆளை பார்த்து பேராசை பிடிச்சாள்னு சொன்னால் அது நல்ல சர்டிஃபிகேட்டா? ஆனால் ரசூல்லாவை பார்த்து சொல்கிறான் நீங்கள் பேராசை பிடிச்சாள். எப்படி பேராசை? ஹரீசுன் அலைக்கும் லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும். நம்மளிடத்திலே இருந்தே ஒரு மனிதரை அல்லாஹ் தஆலா அனுப்பியிருக்கிறான், நமக்கு நபியாக அனுப்பியிருக்கிறான். எப்படிப்பட்டவரா? நம்மீது பேராசை பிடித்தவர்களை எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயிடணும் என்று பேராசைப்படக்கூடிய நபியாக நான் அனுப்பியிருக்கிறேன்கிறான் ரசூல்லாக்கு. அவ்வளோ பேராசை, என் உம்மத்து யாரும் சொர்க்கு நரகத்துக்கு போகக்கூடாது. பேராசை பிடித்தவர் ஆ, எத்தனை பல பேரை படைச்சி வச்சுக்கிறேன், நரகத்துக்கு கொஞ்சம் பேரை படைச்சிக்கிறேன், சொர்க்கத்துக்கு கொஞ்சம் பண்ணிக்கிற ரசூல்லா. என்ன நீங்கள் எல்லாருக்கும் சொர்க்கத்துக்கு போனோட ஆசைப்படுறீங்களே ரசூலுல்லான்னு கேட்குறான். அருகி சொன்ன அழைக்கும் பில் மீனின, எல்லாரும் மூமினாக போயிடணும் பேராசைப்படுகிறார். ஏன்? ரவுஃபுர் ரஹீம். அவர்கள் ரொம்ப இரக்கம் உள்ளவர்களாக, ரொம்ப கிருபை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அது ரெண்டுமே அல்லாட பேர். அல்லாவுடைய சொந்த பேர் ரவுஃபுர் ரஹீம், அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் உள்ள பேர். அந்த பேரை கொண்டு போய் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் தான் ரவுஃபு, நீங்கள் தான் அல்லாஹ் தானே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ங்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான் ரசூலுல்லாஹ் நீங்கள் தான் ரஹீம்ங்கிறான். இதுக்கு மேலே யாராவது புகழ முடியுமா ரசூலுல்லாஹ்? தன்னுடைய பேரை கொண்டு அல்லாவே தான் நீங்கள் தான் ரஹீம் சொல்லிக்கிறான். இதுக்கு மேலே அளவுக்கு அதிகமாக ரசூலுல்லாஹ் புகழ்றதுங்கிறது எங்கே குவஸ்டினே இல்லை, அவுட் ஆஃப் குவஸ்டின். இதுக்கு மேலே வேறு யாரால் புகழ முடியும்? அப்போ முதல்ல அளவுக்கு அதிகமாக புகழ் தான் நரகத்துக்கு கொண்டு அல்லாஹ்க்கு அதிகம் முதல் நேரத்தில் போடணுமா? அப்படி உங்கள் மீது பேராசைப்பட்ட ரசூலுல்லா நீங்கள் ஆசைப்பட்டு விட்டீர்கள். அதற்காகத்தான் நான் லைலத்துல் கத்ர் உங்களுக்கு தந்திருக்கிறேன். ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதத்தை விட உயர்ந்தது. ஒரு மாதத்துக்கு 30 நாள் வச்சா கூட 1000 மாதத்துக்கு 30,000 ஆச்சு. லைலத்துல் கத்ர் அன்னைக்கு ஒரு சுபஹானல்லாஹ்னு சொன்னால் 30,000 சுபஹானல்லாஹ் சொன்ன நன்மையை தருகிறேன். ஒரு அஸ்தகஃபிருல்லாஹ் சொன்னால் 30,000 தடவை அஸ்தகஃபிருல்லாஹ் சொன்னது. ஒரு ரக்காத் சொல்கிறது 30,000 ரக்காத். எதுக்கே? மந்திரி சொல்லிட்டாரு கட் ஆஃப் மார்க்கை 31லேருந்து 13 போடுன்னு சொல்லிட்டாரு. சர்க்குலர் போட்டாச்சு சிலவன் பூரா. இனிமேல் யார் 13 மார்க் எடுத்தாலும் பாஸ். அப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்வதற்காகத்தான் நாம் இன்றைக்கு தௌபா செய்ய வந்திருக்கிறோம். இந்த தௌபாவினுடைய நன்மையை பற்றி சொல்லி காட்டினேன். செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும், அதையெல்லாம் நன்மையாக மாற்றி எழுதப்படும். இவ்வளவு இருக்குது நமக்கு. அப்போ பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால் ஒன்று ஒன்றுக்கும் சில கொந்தேசிகள் இருக்குது, கண்டிஷன். எந்த விஷயத்துக்கும் ஒரு கண்டிஷன் இல்லை. டிரைவிங் லைசன்ஸ் வேணுமா? அதுக்கு ஒரு கண்டிஷன். சும்மா ரோட்டில் போய் போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட தாங்க லைசன்ஸ் தாங்கன்னு கேட்குற அதுக்கு ஒரு ஃபார்ம் வைக்கும்.
அதை ஃபில்அப் பண்ணுவனும், அச்சன் போடணும், சல்லியை கட்டணும், எல்லாத்துக்கும் ஒரு சிஸ்டம் இருக்குது. பாவ மன்னிப்பு நிறைவேறுவதற்கும் ஒரு சிஸ்டம் இருக்குது, ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஒன்றாவது, மனிதர்கள் இறைவனுடைய கடமையை நிறைவேற்றணும். ஆண்டவன் நமக்கு போட்டிருக்கக்கூடிய உடல் அதை நிறைவேற்றணும். என்னது, அஞ்சு வகுத்து தொழுவுறது, பொய் சொல்ல அமைக்கிறது, விபச்சாரம் பண்ண அமைக்கிறது, சக்தி உள்ளவங்க ஜகாத் கொடுக்கறது, சக்தி உள்ளவங்க நோம்பு பிடிக்கிறது, சக்தி உள்ளவர்கள் அஜிக்கு போகிறது, இது செய்யணும். அவன்கிட்ட கடமையை நிறைவேற்றணும். ஒரு தொழுகை விட தொழுவதற்கு தவறிவிட்டால் அது கலாவாக போயிடுச்சின்னு அர்த்தம். அந்த கலா தொழுகை தொழுதே ஆக வேண்டும். கலா தொழுகை இல்லை என்று நம்மளுடைய சகோதரர்கள் சில பேர் ஆலிம்களும் கூட கலா தொழுகைன்னு ஒன்றும் கிடையாது, அந்த வத்தை தாண்டிட்டா மறுபடியும் அந்த வத்தை தொழுக தேவையில்லை என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் நம்முடைய சகோதரர் நிறைய பேர் இருக்கிறார்கள். இங்கே கூட இருக்கலாம், சில பேர் இருக்கலாம், ஆலிம்களும் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அது இல்லை, கலா இல்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல, என்னிடத்தில் ஒரு மனிதர் நண்பர் தான், அவரும் ஆலிம் தான், கலா இல்லை என்று சொல்வதற்காக ஒரு ஹதீச உதாரணம் காட்டினார். ஒரு மனிதர் வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லத்தினுடைய மகனை கூட்டிகிட்டு வரார். வந்து யார் ரசூலுல்லாஹ், இவர் சுபூக்கு எந்திரிக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு சொல்லும். உடனே ரசூலுல்லாஹ் அவர்கள் கேட்டார்கள், ஏன் தம்பி எந்திரிக்க மாட்டேங்கிறீங்க? யார் ரசூலுல்லாஹ், எனக்கு தூக்கம் என்னை மிகைத்து விடுகிறது, தூக்கம் என்னை மிகைச்சிருது, அதனால் எனக்கு எந்திரிக்க முடியலை என்று அவர் சொன்னார். அப்படியா, சரி, நீங்கள் எப்போ எந்திரிக்கிறீங்களோ நீங்கள் அப்போ தொழுதுருங்கன்னு சொன்னார். இவர் சொல்ல, பார்த்தீங்களா ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிக்கிறாங்களே, எப்போ எந்திரிக்கிறோமோ அப்போ தானே தொழுவ சொன்னாங்க, அப்போ சுபுகுன்னு தனியாக வத்து கிடையாது. எப்போ எந்திரிக்கிறோமோ அப்போ தான் தொழுகணும். என்ன ஆச்சரியமாக இருக்குது, அப்போ ஒரு ஆள் அஞ்சு மணிக்கு எழுப்புவார், கொஞ்சம் அஞ்சு பத்து கிளம்புவார், ஒருத்தர் அஞ்சு இருபது கிளம்புவார், ஒருத்தர் நாலு ஐம்பது கிளம்புவார், அப்போ எப்போ பாங்க சொல்கிறது? இல்லையில எத்தனை மணிக்கு பாங்க சொல்கிறது? எத்தனை மணி? ஒரு வீட்டில் நாலு பேர் நாலு நைட் பண்ணிருப்பாங்க, அப்போ நாலு ஜமாத்தா, நாலு பேருக்கு நாலு ஜமாத்து நடக்குமா? அப்போ அவர் புரிஞ்சுக்கிட்ட விதம் தவறு. கவுனியாவிலேருந்து லொடியில் தேங்காய் ஏற்றிக்கிட்டு வரலாம் இருக்கு அவர் நண்பர். வந்து சேரும்போது ராத்திரி மூன்றரை மணி ஆயிடுச்சு, நாலு மணி ஆச்சு. குடவுள்ல வண்டியை நிப்பாட்டி போட்டு கொஞ்ச நேரம் அப்படி சாஞ்சார், தூங்கிட்டார். கண்ணை திறந்து வாங்கும்போது பகல் ஒரு மணிங்க. இப்போ எப்போ அவருக்கு சுக்கு வரும்? பகல் ஒரு மணிக்கு தானே வரணும். எந்த ஊரில் பகல் ஒரு மணிக்கு சுபு வரும்? அப்போ அதுக்கு முந்தைய லொஹர் வந்துருக்குதே, அப்போ எதை முந்தி தொழுகிறது? லொஹரை முந்தி தொழுகிறதா, சுபுவை முந்தி தொழுகிறதா? அப்போ லொஹரை முந்தி தொழுதா சுபு கலா. சுபுகத்தான் முந்தி தொழுவோம்னா ஒரு மணிக்கு சுபு வராத. அப்போ இதெல்லாம் குழப்பம், புரிஞ்சுக்கிட்டதில் தவறு. இந்த கம்ப்ளைண்டே அந்த சஹாபி ஏன் சொல்கிறார்? யார் சொல்லா, நீங்கள் எந்திரிக்க சொல்லியிருக்கிறீங்க, இவர் எந்திரிக்க மாட்டேங்கிறார். அந்த அதுக்காக தானே கம்ப்ளைண்ட்டே கொண்டுகிட்டு வரார். எப்போ வேண்டாலும் எந்திரிக்கலாம்னு இருந்தால் அந்த கம்ப்ளைண்ட் வருமா? இப்போ ரசூல்லாவே என்ன சொல்லுவாங்க, ஏன் அதனால் என்ன இருக்குது, எப்போ எந்திரிக்கிறாரோ அப்போ தொழுவட்டுமேன்னு சொல்லியிருப்பாங்களே. கேட்குறாங்களே அவர்கிட்ட, விசாரணையில் பண்ணுறாங்க, ஏன் தம்பி குற்றம் சுமத்தப்பட்டு விட்டது, அவங்க காதி ஜட்ஜு பயணத்தில் விசாரணை செய்கிறார்கள், பையன் தன்னுடைய சாட்சியத்தை சொல்கிறார், என்னால் எந்திரிக்க முடியலன்னு. உலகம் பூராவுக்கும் இரக்கம் காட்டக்கூடிய கருணை நபி ரஹமத்துல்லில் ஆலமி அந்த சிறுவருக்கு காட்ட மாட்டாங்களா? சரிப்பா, பரவாயில்லை, நீ தூங்கி லேட்டாக எந்திரிச்சிட்ட, அதுக்காக தொழுகாமல் இருந்துடாதே, எப்போ எந்திரிக்கிறியோ அப்போ தொழுது. அப்போ கலா தான் தொழுவு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த அதிதி எதுக்கு ஆதாரமாகுது? கலா தொழுகிறதுக்கு தான் ஆதாரமே தவிர தொழுவாமை இருக்கிறதுக்கு ஆதாரம் இல்லை. அப்போ அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றணும், ஒன்றாவது. இரண்டாவது, மனிதர்களுடைய ஹக்கு, அவர்களுடைய கடமைகளை நிறைவேற்றணும். யார் இடத்துல இருந்தாவது பணம் காசு மோசடி செய்திருந்தால் திருப்பி கொடுக்கணும் அவங்களுக்கு, அல்லது அவர்களுக்கு போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு சமாதானம் பேசிக்கிறணும். கஷ்டமான விஷயமே இல்லை, இல்லைண்டா தௌபா செய்கிறாரு, கஷ்டம் சேர்ந்துக்கிட்டே போகும் பாவம். மனிதர்களுடைய ஹக்கு என்று சொல்லும் பொழுது கணவன் மனைவியினுடைய ஹக்கை நிறைவேற்ற வேண்டும். தான் உண்கிற உணவையை அவளுக்கும் கொடுக்கணும், நல்ல உடுப்பு கொடுக்கணும், செலவுக்கு கொடுக்கணும்,
அடிக்கக்கூடாது கன்னத்தில், இதெல்லாம் ரசூலுல்லா சொல்லி தந்தது. அப்போ அந்த ஹக்கை நிறைவேற்றணும். கோழிக்கறி தின்ட்டா இவரெல்லாம் டெய்லி கால்கறி தான் பிடிக்கும். சில பேருக்கு நெஞ்சுக்கறி பிடிக்கும். இப்போ டெய்லி பாப்பா கோழிக்கறியில் கால்கறியே செஞ்சுக்கிட்டே இருப்பார். அது சரியில்லை. தா நேற்று நான் சாப்பிட்டேன், இன்றைக்கு நீ சாப்பிடு, மனைவிக்கு கொடுக்கணும். இதுதான் ஹக்கை நிறைவேற்றுறது. வரு மனிதனுடைய ஹக்கை நிறைவேற்றணும் எல்லா வகையிலையும். ஆஃபீஸில் வேலை செய்கிறீங்களா? ஆஃபீஸில் உங்களுக்கு சம்பளம் தராங்களா? ஆஃபீஸ் நேரத்தை வெளியே போய் சிகரெட் குடிக்கிறது, வெளியே தேர்தல் குடிக்கிறது, சொந்த ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறது, இது எல்லாமே அவருடைய ஹக்கை நாம் திருடுகிறோம்ங்கிறது தெரியாமையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அவர் செய்கிறோம் என்பது தெரியாமலே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ மனிதர்களுடைய ஹக்கை நாம் நிறைவேற்றணும். இரண்டாவது இல்லைண்டா, அவர்களை போய் பார்த்து சமாதானப்பு கேட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இது கஷ்டமான வேலை இல்லை. நாகூரில் இப்படி தான் நான் ஒரு நாள் ஒரு ரமலானில் தௌபா நடத்திக்கிட்டு இருக்கும்போது இதை சொல்லிட்டேன். தௌபாவெல்லாம் முடிந்த பிறகு ஒரு மனிதர் வந்தார். வந்து ஜெயநாயகம் அவர்களே, என்ன எங்கள் குடும்பத்தில் இது நடந்தது, என்னுடைய பெரிய தகப்பனார் இதாக இருக்கிற நேரத்தில் சோகம் இல்லாமல் வஃபாத்தா போகிற மாதிரி மௌத்தா போகிற மாதிரி நேரத்தில் நாங்கள் பார்க்க போயிருந்தோம். என் தகப்பனாருடைய காலை பிடித்து விட்டார். காலை பிடிக்கல, அதாவது முட்டுக்காலில் தான் கை வச்சுக்க அவர் எட்டாது. தம்பி நான் உனக்கு ரொம்ப துரோகம் பண்ணிட்டேன்ப்பா, வியாபார விஷயத்திலையும் நான் துரோகம் பண்ணிட்டேன், குடும்ப விஷயத்திலையும் நான் உனக்கு அநியாயம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு கேட்டாராம். அப்போ இவர் சொல்லிக்கிறாரு, என்ன நானா நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் என் தகப்ப மாதிரி இல்லைவா, நீங்கள் எடுத்தா என்ன, நான் எடுத்தேன் என்ன. மன்னிப்பு கேட்குறது கஷ்டமான விஷயம் இல்லை. சக மனிதர்களிடத்திலே போய் மன்னிப்பு கேட்குறது கஷ்டமான விஷயமே இல்லை. பொய் மரியாதையை தூக்கி காலில் போட்டு மிதிக்கணும், அவ்வளவுதான். இதான் நடந்திருக்குது. அவர் போய் கேட்டிருக்கிறார், மன்னிப்பு கேட்கிறார். அப்போ மனிதர்களுக்கு செய்த அநியாயத்தை அவர்களுக்கு நான் மன்னிப்பு கேட்க வேண்டும், சரி செய்ய வேண்டும். இரண்டாவது மூன்றாவது முதல்ல சொன்ன ஃபர்தான வணக்கங்களை செய்யணும், அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றணும். இரண்டாவது மனிதர்களுடைய கடமையை நிறைவேற்றணும். மூணாவது இனிமே பாவமே செய்ய மாட்டேன் என்று உறுதி எடுக்கணும். உண்மையிலே மனசில் உறுதி எடுக்கணுமா, பாவம் செய்ய மாட்டேன். அதுக்கு மேலே மீறி வந்துட்டா இன்னல் இன்சான உறக்கு பொம்பைனர் கதை ஒன் நிசியான். மனிதர்களை அல்லாஹ் படைச்சிருக்கிறது மறதியை கொண்டும், தவறுகளை கொண்டும் தானே படைச்சிருக்கிறான். அவனே தானே படைச்சிருக்கிறான், அவன் தானே சொல்கிறான் நான் படைச்சிருக்கிறேன், அவனை வீக்காக படைச்சிருக்கேன், நீ என்னோட மன்னிப்பு கேளு, என்னோட உதவி கேளுண்டு அடுத்தப்போ உதவி கேட்க வேண்டியதுதான். ஆனால் உறுதி எடுக்கணும், இனிமேல் நான் பாவமே செய்ய மாட்டேன் அப்படின்னு உறுதி எடுக்கணும். நாலாவது செய்த பாவங்களை நினைத்து நினைத்து வருந்தி, சும்மா சஃபுல்லா சஃபுல்லா அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சஃபுல்லா 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 அப்படி போகிறதில்லை. இங்கே இருந்து வரணும். ஒன்று ஒன்றையும் நினைத்து 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 நாம் கவலைப்பட வேண்டும். நாம் செய்த பெரிய பாவங்கள் எல்லாம் நிச்சயமாக நமக்கு நினைவு இருக்கும். குறிப்பாக சமீபத்தில் செய்த பாவம் எல்லாம் நினைவு இருக்கும். அதை ஒன்று ஒன்றே அப்படியே நம்ம கண்ணுக்கு முன்னால் கொண்டுக்கிட்டு வந்து நினச்சி பார்த்து மன்னிப்பு கேட்கணும், அழுகணும். நாலாவதாக அழுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும், அழ வேண்டும், அழுகுறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு என்ன சொல்லி சொன்னால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள், ஒரு மனிதர் தான் செய்த தவறை நினைத்து அழுந்து ஒரு கொசு இருக்குதுல்ல, ஃப்ளை ஹவுஸ் ஃப்ளை, அந்த கொசுவனுடைய தலையளவு கண்ணீர் விட்டு விட்டாலும், கறந்த பாலை எப்படி மறுவா மாட்டிட பௌத்துக்குள்ள அனுப்ப இயலாதோ அது மாதிரி இவரை நரகத்துக்கு அனுப்ப இயலாதுன்னு சொன்னாங்க. அழுகணும், அழுக முயற்சி செய்யணும், முயற்சி செய்வோம், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா அழுகை தருவது போதுமானவன். இந்த தௌபா நிகழ்ச்சி மட்டும் இல்லை, எப்படி நீங்கள் தௌபா செய்ய வேண்டும் அதை இந்த பள்ளியிலே இந்த ஆன்சாய்பு வந்து தான் உங்களுக்கு சொல்லி தௌபா நடத்தணும்னு தேவை இல்லை. அவரவர் அவரவர் வீட்டிலே தனித்தனியாக தௌபா செய்ய வேண்டும். அதை பயிற்சி கொடுப்பதும் இதில் தௌபா உங்களுடைய நோக்கம். தௌபா மட்டும் இல்லை இது நோக்கம், எப்படி தௌபா கேட்கணும், மனசை எப்படி ஒருமுகப்படுத்தணும் ங்கிற பயிற்சியையும் உங்களுக்கு தருவதும் இந்த தௌபா நிகழ்ச்சியினுடைய ஒரு நோக்கம். அப்போ அழுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். கண்மணி நாயகம் சொன்னது போல கண்ணீர் விட்டுட்டா சொர்க்கத்துக்கு தான்.
நரகத்துக்குள்ளே போகவே முடியாது. இந்த கண்டிஷன்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாம் இப்போ நிறைவேற்றுவோம். நிறைவேற்றினால் நம்மளுடைய தௌபாவை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள போதுமானவன். ஒருத்தர் சல்லி செலவழித்து அத்தர் பூசிக்கிட்டு வந்தாலும் பக்கத்தில் இருக்கிறவருக்கும் வணக்கம் தானே, வாசம் அடிக்கும் தானே, பக்கத்தில் இருக்கிற வாசம் வருமா இல்லையா சொல்லுங்க. ஓமோங்கிறீளா இல்லைங்கிறீளா? ஆமாம். அது மாதிரி இந்த கூட்டத்தில் யாராவது ஒருத்தருடைய தௌபாவை அல்லாஹு தஆலா கபூல் செய்தால் கூட அந்த பரக்கத்தின் காரணமாக நம்மளுடைய பாவங்களையும் அல்லாஹு தஆலா ஓரளவுக்கு மன்னிப்பதற்கு போதுமானவன். அந்த நம்பிக்கையை அவன் மீது, அவனுடைய கரணையின் மீது நாம் நம்பிக்கை வைத்து இன்ஷா அல்லாஹ் தௌபாவை ஆரம்பிப்போம். நேரம் ஆகிடுச்சு, நான் நினச்சதை விட கொஞ்சம் கூட லேட்டாகிடுச்சு. கடைசி பஸ் எத்தனை மணிக்குன்னு தெரியலை, எத்தனை மணிக்கு கடைசி பஸ்ஸோ. இன்ஷா அல்லாஹ் நான் சீக்கிரமாக முடித்து விடுவோம். அப்போ கொஞ்சம் விளக்குகளை கொஞ்சம் நூற்றுருங்க, கொஞ்சம் இருட்டை உண்டாக்குங்க. என்ன காரணம்னு சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா துனியாவுக்கு அனுப்பும்போது துனியா இருட்டாக தான் இருந்தது, சூரியன் இல்லை. அப்போ தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்கணும்னு தெரியுது. எப்படி கேட்கணும்னு தெரியல. முதல் மனிதர் இல்லையா, அவர்களுக்கு ஆசிரியர் யார்? அல்லாஹ் தான் ஆசிரியர். அல்லமா ஆதம் அல் அஸ்மா அக்குல்லஹா, அதுவும் குர்ஆனில் தான் வருது. அல்லாஹ் தான் படித்து கொடுக்குறான் எல்லாமே. அல்லாஹ் தான் எப்படி பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்குறான். தலக்கா ஆதமம் ரப்பிஹி கலிமாத் பதாப அலைஹி, இதெல்லாம் குர்ஆனில் வரக்கூடிய வாசகங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இருந்து சில தௌபாவுடைய வசனங்களை பெற்றுக்கொண்டார்கள். சொல்லி கொடுத்தா இப்படி இப்படி கேளுங்கன்னு, அதன்படி கேட்டதும் அவர்களுடைய பாவ மன்னிப்பு கொடுக்கப்பட்டது. அவர்கள் முதல் முதலாக படைக்கப்பட்ட பொழுது சொர்க்கத்திலே கண்ணை திறந்தார்கள் அல்லவா, ரூஹு தலையிலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்குது, நெத்திக்கு வருது, அடுத்தது கண்ணுக்கு வருது. கண்ணை திறந்து பார்த்தார்கள், சொர்க்கத்தினுடைய வாசலில் எழுதி இருக்குது, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, கண்மணி நாயம் அவர்கள்தான் நபி நாயகம் என்று எழுதியிருக்கு. இதையும் பார்த்தார்கள். அப்புறம் மூக்குக்கு ரூஹு வந்தது, தும்மல் போட்டார்கள். வாய்க்கு ரூஹு வந்தது, அல்ஹம்துலில்லான்னு சொன்னார்கள். இப்போ நாம் தும்னா அல்ஹம்துலில்லா சொல்கிறோம். கேட்டார்கள் இடத்துல, யாரெல்லாம்? நான் தானே உன்னுடைய முதல் நபி. ஆமாம். அப்போ நீங்கள் சொர்க்க வாசலில் என் பேரைத்தானே எழுதணும், லா இலாஹ இல்லல்லாஹ் ஆதம் ரசூலுல்லாஹ் என்றல்லவா நீ எழுதியிருக்க வேண்டும். இந்த பேர் யாருன்னு கேட்டாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா சொன்னான், ஆதம் அவர்களே, இவர் தான் உங்களுடைய பேரப்பிள்ளை, உங்களுடைய வம்சத்தில் வரக்கூடிய பேரப்பிள்ளை, உங்க நபி, நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர். அவர்களுக்காகத்தான் நான் உங்களையே படைத்தேன். இதெல்லாம் சொன்னான்ல, இது அவர்களுக்கு நினைவு இருக்கிறது. துனியாவில் வந்து பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள். பாவ மன்னிப்பு கிடைத்ததற்கான அடையாளங்கள், அத்தாட்சிகள் ஒன்றுமே வரலை. அப்போ தான் இவர்களுக்கு நினைவு வருகிறது, கண்மணி நாயன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரை அல்லாஹ் தஆலா எழுதி வைத்திருந்தானே, தன்னோட பேரோட சேர்த்து லா இலாஹா இல்லல்லாஹ்ங்கிற அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கும் ரசூலுல்லாவுடைய பேர் முஹம்மதுங்கிற வார்த்தைக்கும் கிடையாது, இடவெளியே கிடையாது, ரெண்டுக்கும் ஒரு வாவு கூட கிடையாது. இலக்கணம் தெரிந்தவர்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க, லா இலாஹா இல்லல்லாஹ் வ முஹம்மது ரசூலுல்லான்னு இருக்கணும். அந்த வாவை கொண்டு கூட தனக்கும் ரசூலுக்கும் பிரிவினையை ஏற்படுத்த அல்லாஹ் விரும்பலை, வாவை தூக்கி வீசிதான். இதை நினைவு கூர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பேரை சொல்லி கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டான். இதற்கு ஆதாரம் இருக்கிறதா? இருக்குது, குர்ஆனில் தான் இருக்குது. யூதர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டிருக்கிறார்கள் அந்த காலத்தில், யார் ரசூல் அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுக்கு ஒரு நபி, இறுதி நபியை தருவேன்னு சொல்லியிருக்கிறியே, அந்த நபியினுடைய பொருட்டாலே எங்களுக்கு யுத்தத்திலே வெற்றியைத்தா அண்டு கேட்டு அவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். இப்போ கேட்குறான் அல்லாஹ், அட எந்த நபி பேரை சொல்லி என்னிடத்தில் யுத்தத்துக்கு வெற்றி வேணும் என்று கேட்டீர்களோ அந்த நபி நேராக வந்திருக்கிறார்களே, இப்போ ஏண்டா மறுக்கிறீங்கன்னு கேட்குறான்ல. அதனால் நபிமார்கள்ட்ட பேரை சொல்லி எங்கள் பாவத்தை மன்னிங்கன்னு கேட்குறது வழக்கம்தான், இபாதத்து தான், குர்ஆன் தான், மார்க்கம்தான்.
அப்போ நாங்களும் எங்களுடைய பாவ மன்னிப்பில் ஐந்தாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருட்டாலே அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னின்னு கேட்குறோம். ஏன்னா அவங்கள தானே சொல்கிறான் அல்லாஹ் தஆலா ரவூஃபுர் ரஹீம், நீங்கள் ரவூஃபுர் ரஹீம் எல்லோரும் சொர்க்கத்துக்கு போகணும் ஆசைப்படுறீங்கன்னு, அவங்கள தானே அல்லாஹ் தஆலா நமக்கு காட்டி தர்றான். அதனால் இன்ஷா அல்லாஹ் தௌபாவை ஆரம்பிப்போம். சில வாசகங்கள் சொல்லித்தர்றேன், அது எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்தது தான், நீங்கள் வழக்கமாக ஓதி வர்றது தான். எனக்கு பின்னால் அதை கொஞ்சம் ஓதிக்கிட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் தௌபாவை ஆரம்பிப்போம். தௌபாவுனுடைய துவா கேட்கும் பொழுது அரபியிலையும் துவா கேட்போம், கொஞ்சம் இடையில் தமிழ்லையும் துவா கேட்போம். நாம் யாரும் ஆமீன் ஆமீன்னு சொல்லிக்கிட்டீங்கமானா அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தால் நம்மளுடைய சிந்தனை பூரா அதுக்கு ஆமீன் சொல்கிறதுலையே இருக்கும். நாம் நாம் செய்த தவறுகளை நம்ம கண்ணுக்கு முன்னால் கொண்டுக்கிட்டு வந்து நினச்சி பார்த்து நேராக ஒத்த ஒத்தரும் நேராக அல்லாவோட டைரெக்டாக பேசுங்க. அவனுக்கு எல்லாரோடையும் எல்லா பாஷையிலையும் ஒரே நேரத்தில் கோடி கோடி மக்களிடைய பேசுகிறதுக்கும் பேசுகிறத காதால் கேட்குறதுக்கும் விளங்குறதுக்கும் அவனுக்கு முடியும். நம்மளை மாதிரி உள்ள காது இல்லை அவன்கிட்ட, காது காதுங்கிறது நம்மளை மாதிரி இல்லை, அவனுக்கு கேட்க முடியும். அதனால் நேரடியாக முனாஜாத் அல்லாவோட டைரக்ட் டாக் தான். அவரவர் அல்லா இடத்துல நேரடியாக கேட்டி அல்லா உன்னை மன்னிச்சிருன்னு சொல்லி பாவத்தை நினைத்து பார்த்து நினைத்து பார்த்து கேளுங்க. அப்போ ஆரம்பிப்போம்.